ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம 3வது வகுப்பு 2வது பருவம் தட் இஸ் 3rd standard term 2 தமிழ் பார்க்க போகிறோம். ஓகே, லெசன் நம்பர் 1 என்ன? உண்மையே உயர்வு. பாடம் 1 உண்மையே உயர்வு. வீடியோக்குள்ளே போகலாமா? உண்மையே உயர்வு. முதல்ல நோட் எடுத்து இந்த பாடத்தோட தலைப்பை எழுதுங்க. உண்மையே உயர்வு. எழுதிட்டீங்களா? இது ஒரு கதை பாடல். கதை பாடல்னா என்ன? கதையை பாடல் மூலமா சொல்லி கொடுக்கறது. பாடல் மூலமா சொன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, அதுக்காக தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பேரா நான் படிக்கிறேன். ஓகே, உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. நீரில் உப்பு கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க? உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. அப்போ கழுதை வந்து ஒரு உப்பு மூட்டை சுமந்து போயிட்டு இருக்கு. ஓடையை கடக்குது. ஓடைன்னா ரிவர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கும். அந்த ஓடையை கடந்து போகணும். ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. அந்த ஓடையில கடந்து போறப்ப தண்ணியா இருந்தது. அது தண்ணியில கடந்து போகும்போது அந்த மூட்டை வந்து தண்ணியில விழுந்துருச்சு. நீரில் மூட்டை விழுந்தது. நீரில் உப்பு கரைந்தது, எடை குறைந்து போனது. தண்ணியில நம்ம வந்து உப்பு போட்டு பார்த்தோம்னா அது உடனே கரைஞ்சு போயிடும். ஸோ அதே மாதிரி உப்பு மூட்டை வந்து ஓடையில விழுந்துருச்சு. ஓடையில இருக்கிற தண்ணியில விழுந்துருச்சு. உடனே கரைந்து போய்விட்டது, அதனால எடை குறைந்து போனது. ஸோ வெயிட் வந்து கம்மியாயிடுச்சு. உடனே கழுதை ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. நனைந்த மூட்டையை வந்து நனைஞ்சு போயிடுச்சு இல்லையா, அந்த மூட்டையை வந்து உப்பு கரைஞ்சு கொஞ்சம் கரைஞ்சு போயிடுச்சு. அதனை உரிமையாளர் எடுத்து கழுதை முதுகில் ஏற்றினார். அப்புறம் உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். ஐயோ, கீழே விழுந்துடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து திருப்பி கழுதை மேலே போட்டு வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. உப்பு வந்து எடை குறைஞ்சதுனால கழுதை மகிழ்ந்து சென்றது. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிடுச்சு. அப்பாடா, வெயிட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஸோ உரிமையாளர் என்ன பண்ணாரு? டெய்லி நாள்தோறும்னா டெய்லி உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். கழுதை மேல வச்சு கூட்டிட்டு வந்தார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். இப்போ கழுதைக்கு என்ன தெரிஞ்சுட்டு, இந்த ஓடைக்கரையில் உப்பு மூட்டையை தள்ளி விட்டுட்டா உப்பு கரைஞ்சி போயிடும், கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிரும், எடை குறைந்து போய்விடும். அதனால நிம்மதியாக நம்ம சோம்பேறித்தனமாக யோசிச்சிருந்தது. அது கொஞ்சம் வெயிட் கம்மியானா நிம்மதியாக நடக்கலாம் அப்படின்னு ஏமாத்தலாம், உரிமையாளரை ஏமாத்தலாம்னு நினச்சிருக்கு. எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். ஓடைக்கரையில் வந்து அந்த உப்பு மூட்டையை தள்ளி விட்டுடும் இந்த கழுதை, எடை குறைஞ்சி போயிடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டுடும், கழுதை வந்து ஹாப்பி ஆகிடும். அப்பாடா, கொஞ்சம் வெயிட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு. இதை புரிந்து கொண்ட உரிமையாளர், உரிமையாளர் யாரு? ஓனர். அந்த கழுதையோட உரிமையாளர் ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு? வா வா, உனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன் அப்படின்னு வந்து பாடம் புகட்ட எண்ணினார். அவர் திங்க் பண்ணுறாரு, இதுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்க வேண்டியதுதான். சோம்பேறியாக இருக்கியா, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு.
அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார் கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்து அழுதது உண்மையான உழைப்புத்தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் அடுத்த நாள் வந்தது உப்பு மூட்டையை நீ கீழே தள்ளி விடுறியா பஞ்சு மூட்டையை ஏற்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர் பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது ஓடைக்குள்ளே வந்த உடனே என்ன பண்ணுச்சு இந்த கழுதை உப்பு மூட்டைன்னு நினச்சிக்கிட்டு அசைத்து கீழே தள்ளியது எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது உப்புன்னு நினச்சிக்கிட்டு எடை குறைஞ்சிரும் எப்பவும் போல நம்ம வெயிட் குறைஞ்சப்புறம் ஜாலியாக நடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகம் ஆனது நீரில் நனைந்த பஞ்சுகளால் என்ன ஆச்சு எடை அதிகமானது எடை கூடியது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார் ஓனர் என்ன பண்ணாரு அந்த மூட்டையை மறுபடியும் கழுதை முதுகில் ஏற்றினார் இப்போ எப்படி இருக்கு வெயிட் குறையல வெயிட் அதிகமாயிடுச்சு எடை அதிகமானது கனத்த மூட்டையா இருந்தது அந்த கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்து அழுதது கழுதை ரொம்ப அழுதது ஐயோயோ வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சே நம்மளால தூக்க முடியலையே அப்படின்னு நினச்சி அழுதது உண்மையான உழைப்புத்தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் அதனால யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது உண்மையா இருக்கணும் உண்மையான உழைப்புத்தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே யாரையாவது ஏமாச்சு ஏமாத்தி பிழைக்கணும்னு நினைச்சா வாழ்க்கையில் வெற்றியே கிடையாது இது ஒரு கதை பாடல் இல்லையா ஸோ இதை வந்து பாடல் மாதிரி பாடலாமா ரைம்ஸ் மாதிரி பாடலாமா என்னோட கூட சேர்ந்து பாடுங்க ஓகே உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது ஓடை கலக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது நீரில் உப்பு கரைந்தது இடை குறைந்து போனது நனந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார் உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார் ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும் எடையும் குறைந்து போய்விடும் கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும் புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார் அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது எடையும் குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினால் கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்து அழுதது உண்மையான உழைப்புத்தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் எழுத்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே பாடல் பொருள் உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார் ஓடையை கடந்து செல்லும் போது கழுதையின் முதுகிலிருந்து மூட்டைகள் நீரில் விழுந்தன அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது
கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார். மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றிக்கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. தேங்க்யூ குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச டியூனில் இந்த பாடலை நான் பாடியிருக்கேன். நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு டியூன் போட்டு இந்த பாடலை எனக்கு பாடி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அனுப்புங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதோ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாட்ஸ்அப் யுவர் ஹோம்ஒர்க் டு 7338744778 அண்ட் கெட் அ ஃப்ரீ சர்டிஃபிகேட் ஃப்ரம் வின் வின் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். தேங்க்யூ.